ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் அமேசிங் ஃபாக்ட்ஸ். நிறைய பேருக்கு ஃபாரின் ட்ரிப் போறதுக்கு ரொம்பவே ஆசையா இருக்கும். ஆனா செலவு பத்தி நினைச்ச உடனே அதை எல்லாத்தையுமே டிராப் பண்ணிடுவாங்க. ஆனா சில நாடுகள்ல இந்திய காசோட மதிப்பு அங்க ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த மாதிரி நாடுகள்லாம் நீங்க ஈஸியா ஃபாரின் ட்ரிப் போக முடியும். இங்க இருக்க கொஞ்சோடு காசு வச்சு அங்க லக்ஸரியாவும் வாழ முடியும். அப்படிப்பட்ட சில நாடுகளை பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பாக்க போறோம். இந்த வீடியோல உங்களுக்காகவே ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் காத்துட்டு இருக்கு. சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாத்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஜப்பான் என்னதான் ஒரு கலாச்சார நாடு அப்படின்னு சொன்னாலும் அங்கதான் எக்கச்சக்கமான அட்வான்ஸ் டெக்னாலஜியும் இருக்கு. அது மட்டும் இல்ல, இங்க சுத்தி பாக்குறதுக்கு அதிகமான டூரிஸ்ட் பிளேஸும் இருக்கு. அது மட்டும் இல்ல, இங்க இருக்க டெம்பிள், ஸ்கை கிராப்பர்ஸ், நேஷனல் பார்க் எல்லாமே ரொம்பவே ஃபேமஸ். அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ற ஜப்பானோட கரன்சியோட மதிப்பு இந்தியன் கரன்சியை விட கம்மி தான் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஷாக்கிங்கா தான் இருக்கும். ஆனா அதான் உண்மை. ஏன்னா இந்தியாவோட ஒரு ரூபா அந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் 1.55 ஜாப்பனீஸ் யென். நேபாள் உலகத்தோட மிகப்பெரிய சிகரம் அப்படின்னு சொல்ற மவுண்ட் எவரெஸ்டும் கூடவே மிகப்பெரிய 7 மலைகளும் அங்கதான் இருக்கு. இங்க ட்ரெக்கிங் போறவங்க அங்க இருக்க அழகான இயற்கைய ரசிக்கிறதுக்காகவும் அற்புதமான பல காட்சிகளை இந்த இடத்துல இருந்து ஈஸியா பாக்க முடியும். இந்தியன்ஸ்க்கு இதுல ஒரு பிளஸ் பாயிண்டும் இருக்கு. ஏன்னா நேபாள் போறதுக்கு விசாவே தேவையில்ல. இந்த நாட்டுல இந்தியாவோட 1 ரூபியோட வேல்யூ 1.6 நேபாளி ருபீஸ்க்கு ஈக்குவல். ஐஸ்லாண்ட் பூமியில இருக்க ரொம்ப அழகான இடங்களோட லிஸ்ட் எடுத்தா அதுல கண்டிப்பா ஐஸ்லாண்டும் இருக்கும். ஏன்னா இங்க ப்ளூ லகூன், வாட்டர் ஃபால்ஸ், கிளேசியர்ஸ், பிளாக்ஸ் அண்ட் பீச் எக்கச்சக்கமான ஃபேமஸ் இடம் இந்த இடத்துல இருக்கு. பொதுவா இந்த நாட்டை லேண்ட் ஆஃப் ஐஸ் அண்ட் ஃபயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எங்க பார்த்தாலும் பனி பாறையும் இருக்கும், எரிமலையும் இருக்கும். இந்த நாட்டுல இந்தியாவோட 1 ருபியோட வேல்யூ 1.87 ஐஸ்லாண்டிக் ரோனாக்கு ஈக்குவல். கோஸ்டாரிக்கா சென்ட்ரல் அமெரிக்கால இருக்க இந்த இடம் கடற்கரைக்கு ரொம்பவே ஃபேமஸ். அதனாலதான் பல சுற்றுலா பயணிகள் இந்த இடத்தை தேடி போய் நல்லா என்ஜாய் பண்றாங்க. அது மட்டும் இல்ல, அங்க இருக்க பால்கனோஸும் வைல்ட் லைஃபும் மக்களை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணுது. கோஸ்டாரிக்கால இருக்க எக்கோடூரிசமும் வருஷம் ஃபுல்லா இருக்க டிராபிகல் கிளைமேட்னால பல சுற்றுலா பயணிகள் இங்க வர்றதுக்கு ரொம்பவே விரும்புறாங்க. அழகான கடற்கரையும் வைல்ட் லைஃபையும் என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கோஸ்டாரிக்கா தான் பெஸ்ட் பிளேஸ். இங்க இந்திய நாட்டோட 1 ரூபாயோட வேல்யூ 8.5 கோஸ்டாரிக்கா கோலன்ஸ்க்கு ஈக்குவல். ஸ்ரீலங்கா கடற்கரைகள், மலைகள், பசுமையான இடங்கள், வரலாற்று நினைவு சின்னங்கள்னு எக்கச்சக்கமான பிளேஸ் ஸ்ரீலங்கால இருக்கு. அதுலயும் இந்தியர்கள் ரொம்ப விரும்பி போகக்கூடிய நாடுகள்ல ஸ்ரீலங்காவும் ஒண்ணு. ஏன்னா இது இந்தியாவுக்கு ரொம்ப கிட்டவும் இருக்கு, பிளைட் ரேட்டும் ரொம்ப சீப்பாவும் இருக்கு. இதெல்லாம் தான் ஸ்ரீலங்காக்கு போறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமா இருக்கு. ஸ்ரீலங்கால நம்ம ஊரை காசு கொண்டு போனீங்கன்னா டபுள் த அமௌண்ட்டுக்கு என்ஜாய் பண்ண முடியும். ஏன்னா அந்த நாட்டுல இந்தியாவோட 1 ரூபாயோட வேல்யூ 2.72 ஸ்ரீலங்கன் ருபிக்கு ஈக்குவல். சைல் யாருக்கெல்லாம் அட்வென்ச்சர் டிராவலிங் பிடிக்குமோ அவங்க எல்லாமே கண்டிப்பா போக வேண்டிய இடம் தான் இது. ஏன்னா இங்க ஃபாரஸ்ட், பார்க், ட்ரெக்கிங், ஹைக்கிங் எல்லாமே இருக்கு. அது மட்டும் இல்ல, பல ஆக்டிவ் வால்கனோ சிகரங்களும் இந்த இடத்துல இருக்கு. கூடவே லேக் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு ஒரு சுவாரஸ்யமான இடமும் இருக்கு. இங்க ரொம்ப பிரபலமான ஒரு சுற்றுலா தலம் இருக்கு. இங்க பனிப்பாறைகள் நிரம்பிய ஏரிகள், கரடு முரடான மலை பாதைகளுக்கு ரொம்பவே ஃபேமஸ். இது மட்டும் இல்ல, ஃபார்ம்ஸ், ரிவர்ஸ், வேலின்னு சுத்தி பார்க்க எக்கச்சக்கமான இடம் இருக்கு. இந்த நாட்டுல இந்தியாவோட 1 ரூபாயோட வேல்யூ எவ்வளவு தெரியுமா? 10.63 சைனீஸ் பீசோக்கு ஈக்குவல். சவுத் கொரியா. நார்த் கொரியா பத்தி உங்களுக்கே தெரியும், அங்க யாருமே போக ஆசை கூட பட மாட்டாங்க. ஆனா சவுத் கொரியா அப்படி இல்ல, அதுக்கு அப்படியே ஆப்போசிட். நிறைய டூரிஸ்ட் இங்க வர்றதுக்கு ரொம்பவே ஆசைப்படுவாங்க. ஏன்னா இங்க இருக்கிற ஏராளமான பிரமிக்க வைக்கும் காட்சிகள், மாறுபட்ட நிலப்பரப்புனால மக்கள் எல்லாரையுமே இம்ப்ரெஸ் பண்ணி வச்சிருக்கு. இங்க ஃபிஷிங் வில்லேஜஸ், புத்திஸ்ட் டெம்பிள், பசுமையான செரி மரங்களுக்கு ரொம்பவே ஃபேமஸ். அது மட்டும் இல்ல, டிராபிக்கல் ஐலாண்டும் ஹைடெக் சிட்டிஸும் இங்க இருக்கு. இந்த நாட்டு மக்கள் பாரம்பரியத்துல ஊடி போய் இருக்கிறதுனால அவங்களோட வரலாற்றையும் பாரம்பரியத்தையும் பெருமையா உலகத்துக்கு காட்டுறாங்க. நம்ம ஊர்ல எப்படி சாப்பாட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதே மாதிரிதான் அவங்க நாட்டையும் சாப்பாட்டுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இந்த நாட்டு மக்கள் காஃபிய ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல காஸ்மெட்டிக்ஸ் ரொம்ப ரொம்ப சீப்பா கிடைக்கும். இந்த நாட்டுல இந்திய காசோட 1 ரூபாயோட வேல்யூ 16 சவுத் கொரியன் 1க்கு ஈக்குவல். மங்கோலியா.
நாடோடைய மக்களோட வாழ்க்கை முறைக்கு பேர் பெற்றதுதான் இந்த மங்கோலியா. இங்க இயற்கைய பறந்து விரிஞ்சு ரசிக்கிறதுக்கு எக்கச்சக்கமான இடம் இருக்கு. மங்கோலியாக்கு லேண்ட் ஆஃப் ப்ளூ ஸ்கைஸ் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்கு. சிட்டி லைஃப விட்டு வெளியே போய் நல்லா ரசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதுதான் பெர்ஃபெக்டான பிளேஸ். இங்க மக்களோட எண்ணிக்கை கம்மி தான், அதனால கொஞ்சம் மக்களை தான் நீங்க பாக்க முடியும். அதனால நீங்க தனிமைய ரசிக்கிறவங்களா இருந்தா உங்களுக்கு இதுதான் கரெக்டான இடம். மங்கோலியா எப்பவுமே அதுக்குன்னு தனித்துவமான கவர்ச்சியை கொண்டிருக்கு. அது மட்டும் இல்ல, மத்த நாடுகளை கம்பேர் பண்ணும் போது இந்த நாட்டுல நேச்சுரல் என்விரான்மெண்ட் ரொம்பவே அதிகமா இருக்கு. இங்க எக்கச்சக்கமான பறவைகள், மீன்கள், பாலூட்டி இனங்கள், சைபீரியன் ஐபேக்ஸ், ஸ்னோ லெப்பர்ட், வைல்ட் பாக்டீரியன் கேமல் அப்படின்னு எல்லாமே இங்க ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். இந்த நாட்டுல இந்தியாவோட ஒரு ரூபாவோட வேல்யூ எவ்வளவு தெரியுமா? 38.4 மங்கோலியன் டாக்ரோக்கு ஈக்குவல். கம்போடியா. ரொம்ப ஈஸியா போகக்கூடிய நாடுகள்ல கம்போடியாவும் ஒண்ணு. அரசு அரண்மனை, தேசிய அருங்காட்சியகம், ஸ்டோன் டெம்பிள், எக்கச்சக்கமான ஃபேமஸ் பிளேஸ் இங்க இருக்கு. வெள்ளைக்காரர்களோட ஃபேமஸான டூரிஸ்ட் பிளேஸ்ல கம்போடியாவும் ஒண்ணு. ஆனா இப்போ கொஞ்சம் கொஞ்சமா இந்தியர்களும் கம்போடியாவுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க இருக்க மக்கள் வரலாறுக்கும் கலாச்சாரத்துக்கும் ரொம்ப பேர் போனவங்க. அது மட்டும் இல்ல, கம்போடியால அடர்த்தியான பசுமையான காடுகளும் இருக்கு. டோன்லே சாப் லேக்கும் இங்க ரொம்பவே ஃபேமஸ். இது கம்போடியாவோட முக்கியமான நீர்வழி. அதே மாதிரி தென்கிழக்கு ஆசியாவோட மிகப்பெரிய ஃப்ரெஷ் வாட்டர் லேக். கம்போடியாவோட நீர் தேவைக்கு முக்கிய ஆதாரமாகவும் முக்கிய கருவியாகவும் இருக்கிற இந்த லேக்ல கிட்டத்தட்ட 170 மிதக்கும் கிராமங்கள் இருக்கு. இந்த கிராம மக்கள் எல்லாமே ஃபிஷிங்க நம்பிதான் வாழ்ந்துட்டு வராங்க. இங்க இருக்க வீடுகள், கடைகள், பள்ளிகள், கோயில்கள் எல்லாத்தையுமே மூங்கில யூஸ் பண்ணிதான் ரொம்பவே ஸ்ட்ராங்கா கட்டியிருக்காங்க. இங்க இருக்க மக்கள் போக்குவரத்துக்கு அங்க இருக்க படக மட்டும்தான் நம்பி இருக்காங்க. இந்த நாட்டுல இந்தியாவோட ஒரு ரூபாவோட வேல்யூ எவ்வளவு தெரியுமா? 63 கம்போடியன் ரியலுக்கு ஈக்குவல். பாராகுவே. இந்திய காசு இருந்தா இந்த நாட்டுல பணக்காரனா ரொம்ப கெத்தா வாழலாம். ஏன்னா இந்த நாட்டுல ஒரு இந்திய ரூபாயோட வேல்யூ எவ்வளவு தெரியுமா? கிட்டத்தட்ட 90 பாராகுவேன் காசுக்கு ஈக்குவல். சவுத் அமெரிக்கால இருக்க இந்த பாராகுவேல எக்கச்சக்கமான நேச்சுரல் ரிசோர்சஸ் இருக்கு. இங்க நிறைய பொருட்களை நம்மளால ஈஸியா வாங்க முடியும். ஏன்னா இங்க அந்த அளவுக்கு சுத்தி சுத்தி எக்கச்சக்கமான ஷாப்பிங் சென்டர்ஸ் இருக்கு. இந்த நாட்டுல இருக்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியான மக்கள் அந்த நாட்டை ரொம்ப சூப்பரான டூரிஸ்ட் பிளேஸா மாத்தி வச்சிருக்காங்க. வியட்நாம். புத்திஸ்ட் டெம்பிள், அழகான ஆறுகள், வியட்நாம் ஃபுட்ஸுக்கு இந்த ஊரு ரொம்பவே ஃபேமஸ். வியட்நாம் ரொம்பவே மாறுபட்ட கலாச்சாரத்துல இருக்கிறதுனால இந்திய மக்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். இந்த நாடு ரொம்ப தூரமும் கிடையாது. அதே மாதிரி நம்ம நினைச்சா இந்த நாட்டுல எவ்வளவு வேணா செலவு பண்ணலாம். ஏன்னா இந்த நாட்டுல நம்ம இந்தியாவோட 1 ரூபாயோட மதிப்பு எவ்வளவு தெரியுமா? கிட்டத்தட்ட 338 வியட்நாமீஸ் டாங்குக்கு ஈக்குவல். அதனாலதான் இந்தியர்கள் மிக சுலபமாக செல்லக்கூடிய இடத்துல வியட்நாமும் இருக்கு. வெனின்சுலா. சவுத் அமெரிக்கால நிறைய இயற்கை அதிசயங்கள் கொண்ட நாடுதான் வெனின்சுலா. கெரிபியன் கடற்கரையில இருக்கிற மார்கரிட்டாவும் லாஸ் லுகாஸ் ஐலாண்ட் ரிசார்ட்டும் ரொம்பவே ஃபேமஸ். இங்க கடல் கரையில இருந்து மலை உச்சி வரைக்கும் அழகான நிலப்பரப்பும் ஆச்சரியமான காட்சிகளும் நிறைந்த நாடு. பெட்ரோல் ஏற்றுமதியில வெனின்சுலாக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கு. இந்த நாட்டுல 1 லிட்டர் பெட்ரோலோட ரேட் எவ்வளவு தெரியுமா? வெறும் 1.48 பைசா. இப்ப இத நம்ம ஊர் பெட்ரோல் ரேட்டோட கம்பேர் பண்ணி பாருங்க, செம்ம வெறி ஏறுதுல. இங்க இருக்கிற ஏஞ்சல் வாட்டர் ஃபால்ஸ் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். இதுதான் மலை உச்சியில இருந்து போட்ட மிக உயரமான வாட்டர் ஃபால்ஸ். சுத்தி முத்தி நிறைய ஃபாரஸ்ட் இருக்கிறதுனால இங்க வைல்ட் அனிமல்ஸுக்கும் பஞ்சமே இல்ல. வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 400,000 சுற்றுலா பயணிகள் இந்த இடத்துக்கு வந்துட்டு போறாங்களாம். இப்ப அந்த ஊர்ல நம்மளோட காசோட மதிப்பு எவ்வளவு பாக்கலாமா? அத பார்த்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா பயங்கரமா ஷாக் ஆயிடுவீங்க. இந்த நாட்டுல நம்ம ஊரோட 1 ரூபாயோட வேல்யூ எவ்வளவு தெரியுமா? கிட்டத்தட்ட 55,366 வெனின்சுலன் பொலிவருக்கு ஈக்குவல். இதனால நம்ம ஊர் காச கொஞ்சமாக கொண்டு போயிட்டு கோடீஸ்வரர்களா வாழ முடியும். அதனால செலவை பத்தி கவலைப்படாம வெனின்சுலாக்கு ஒரு சூப்பர் ட்ரிப் போயிட்டு வந்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. நம்ம பார்த்த நாடுகள்ல எந்த நாட்டுக்கு போறதுக்கு நீங்க ஆசைப்படுறீங்கன்றத மறக்காம எனக்கு கமெண்ட்